வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் வந்து எக் பிரியாணி பண்ணியிருக்கிறேன், அதுவும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். எந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோமோ அதை விட ரெண்டு மடங்கு, அதாவது ஒரு டம்ளர் அரிசி எடுத்தால் ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படி விடணும். அந்த அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை போடுறேன், பட்டை, ஏலக்காய், மராட்டி மொக்கு, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் போடுறேன். உப்பு, எண்ணெய், புதினா இலை. இப்போ இதில் அரிசியை இதில் கழுவி நான் சேர்க்குறேன். சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன், காய்கறியெலாம் கட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டு வெங்காயம், மூணு தக்காளி, கொஞ்சம் புதினா இலை. நான் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை இதில் போட்டு வதக்குறேன். ஃபஸ்ட்டு வதங்கட்டும். ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டு வதக்குறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது இதில் நான் சேர்த்து பச்சை வாடை போகிற வரை இதை நல்லா வதக்குறேன். பச்சை வாடை போக நல்லா வதங்கிட்டு இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து இதையும் வதக்குறேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்க்குறேன். தக்காளி வதங்கிட்டு இப்போ ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்து நல்லா இந்த தக்காளியோடு சேர்ந்து வராமல் மாதிரி நல்லா வதக்கிக்கிறேன். தனி மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி போட்டு நான் இப்போ எல்லாம் ஒன்று சேர கிளறி விடுறேன். இது கூட தயிர், ஒரே ஒரு முட்டை இது கூட ஆட் பண்ணுறேன். சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். அரிசியை இதில் சேர்த்துட்டேன். வதக்கி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடணும். இந்த வதக்கி வச்சுருக்கிறத நான் இந்த அரிசியில் சேர்த்துடுறேன். அரிசியில் சேர்த்துட்டேன். இப்போது உப்பு எப்படி இருக்குதுன்னு அதை சரி பார்த்துக்கோங்க. இப்போது ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன், ஆன் பண்ணிட்டேன். முட்டையை நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வந்து வறுக்க போகிறேன். முட்டையை மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு இதை வறுக்கிறேன். முட்டை வறுத்துட்டேன். வறுத்த முட்டைகள்லாம் இது மேலே வச்சுட்டு மூடி வைக்கிறேன். எக் பிரியாணி ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.